நேயர்களே, சத்தியம் தொலைக்காட்சியின் பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நாளிதழ்களில் இடம்பெற்றுள்ள முக்கிய செய்திகளோடு மாவட்ட நிகழ்வுகள் மற்றும் மக்கள் பிரச்சனைகள், வணிகம், விளையாட்டு பற்றி இந்த நிகழ்ச்சியில் அலசவிருக்கும். தொடர்ந்து பாருங்கள். சார் வணக்கம். வணக்கம். நிறைய செய்திகள் இன்னைக்கும், பரபரப்பான செய்திகள், தேசிய செய்திகள், மாநில செய்திகள் அப்படின்னு. முதலாவது செய்தி, மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தமிழக முதல்வரை நேற்று சந்தித்திருக்கிறார். அது நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்கள் அடிப்படையில் அவர் சந்தித்திருக்கும் பல்வேறு கோரிக்கைகளையும் தமிழக முதல்வர் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக 12 ஸ்மார்ட் சிட்டி மேம்பாட்டு திட்டத்திற்கான மத்திய அரசிடம் நிதி ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு செய்தி, குறிப்பாக அந்த சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் அதற்காக வந்து நிதி ஒதுக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார் வெங்கையா நாயுடுவிடம். பாரதிய ஜனதா இடைத்தேர்தலுக்கு ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு தருணத்தில் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு, இது ஒரு ஒரு அலுவல் ரீதியாக இருந்தாலும் கூட ஒரு இணக்கமான சூழ்நிலையாக தான் பார்க்கப்படுகிறது. இது தொடர்ந்து வைத்திருக்கும் கோரிக்கை, அந்த கோரிக்கைகள் எந்த அளவுக்கு பரிசீலிக்கப்பட்டு இது தொடர்பாக வந்து நிதி எவ்வளவு சீக்கிரத்தில் கொடுக்கும் என்பதை பொறுத்து தான் இவர்களுக்கு இடையிலான இந்த ஒரு ஒரு உறவு என்பதும் பார்க்கப்படும் இல்லையா? கண்டிப்பாக. இப்போ அவர் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர், மத்திய அமைச்சர் இங்கே வந்திருக்கிறார். வந்து முதலமைச்சருங்கிற முறையில் ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்து இருக்கிறார். அப்போது முதலமைச்சர் சில கோரிக்கைகளை விடுத்திருக்கிறார். இங்கே வழக்கமாக கடிதம் எழுதுவார்கள் அல்லது அங்கு போயும் கேட்கலாம், ஆனால் வந்த இடத்திலும் கேட்டிருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன மாதிரி மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதுபோல் நம்ம குடிநீர் திட்டங்களுக்கு, நகர்ப்புற வீட்டு வசதி திட்டங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் நிதி தர வேண்டும் என்று கேட்டுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த புராதன நகரங்கள் என்ற ஒரு பட்டியலை எடுத்திருக்கேன். புராதன நகரங்கள் மேம்பாடு திட்டம்னு சொல்லி அதில் வந்து ஏற்கனவே வந்து வேளாங்கண்ணியும் காஞ்சிபுரம் இடம்பெற்றிருக்கிறது. அதில் வந்து ஸ்ரீரங்கத்தை சேர்க்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அவரும் சரி என்று பரிசீலனை செய்வதாக சொல்லியிருக்கிறார். ஆமாம், ஏன்னா அவருடைய தொகுதியை இப்போ வானராசியில் வந்து ஊபியில் வந்து இவர் மோடி அவர்கள் அதை இந்த நகரை தூய்மையாக தூய்மை திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அதிரடி அவசரம், ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய தொகுதியை சீரமைக்க வேண்டும் அல்லது புனரமைக்க வேண்டும் அல்லது ஏதோ ஒரு புராதன நகரமாக மாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வத்தில் ஸ்ரீரங்கத்தையும் கேட்டிருக்கிறார். அது செய்யலாம், அதுவும் ஒரு கோயில் நிறைந்த ஒரு தொகுதி இடம், அதாவது வந்து ஏற்கனவே மக்களுடைய வரவேற்பு பெற்ற ஆலயங்கள்லாம் நிறைய அங்கே இருக்கிறது. அதனால் அது அவருடைய கோரிக்கை நியாயமானதான். அவர்கள் சந்தித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். செல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், அதாவது அதிமுகவுடன் எங்களுக்கு கூட்டணி இல்லை என்றாலும் நட்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இவரை இப்போது வந்து சந்தித்தார். போன வாரம் சட்டத்துறை அமைச்சர் வந்து சந்தித்தார். ஆனால் இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளாட்சி தேர்தலில் வேட்புமனு தாக்கல் நடந்த இடங்களில் பார்க்கும்போது புதுக்கோட்டையிலெல்லாம் பாரதிய ஜனதா வேட்பாளரை அதிமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கவே செய்யவிடவில்லை, விரட்டை அடித்து விட்டார்கள். அந்த பஞ்சாயத்து ஒருபுறம் சென்று கொண்டு இருக்கிறது. பாரதிய ஜனதா வேட்பாளரை விரட்டி இருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு கட்சியும் விரட்டி இருக்கிறார். அதாவது மதிமுகவது வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை, ஆனால் தாக்கல் செய்த வேட்பாளர்களை விரட்டி அடித்திருக்கிறார்கள். ஆக அங்கே இவர்களால் வேட்புமனு தாக்கல் செய்யப்படவில்லை, அதிமுக மட்டும்தான் செயல்பட்டு கொண்டு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வெங்கையா நாயுடு சந்திப்புக்கு பிறகு போகிற போக்கில் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அவர். அதாவது மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகம் வந்து முன்மாதிரி மாநிலமாக இருக்கிறது, குறிப்பாக இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம், நீர் மறுசுழற்சி, கடல் நீரை குடிநீராக திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை வந்து ஒப்பிடும் பொழுது மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழகம் முன்மாதிரி மாநிலமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியும் பெரிய ஒரு உற்சாகத்தையும் தந்து சான்றிதழ் மத்திய அமைச்சர். பொதுவாக இது வந்து மத்திய அமைச்சர்கள் சென்னைக்கு வரும்போது, அதாவது தமிழ்நாட்டுக்கு வரும்போது, இப்போது இல்லை, அதை இருக்க முந்தைய ஆட்சி காலத்திலும் சரி அதுக்கு முந்தைய ஆட்சி காலத்திலும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எந்த அமைச்சர்களும் குறைகளை சொல்வதில்லை. இங்கே பாலாறும் தேனார், அதாவது வளமாக இருக்கிறது, செழிப்பாக இருக்கிறது, அமைதி பூங்காவாக இருக்கிறது என்று ஒரு சான்றிதழை கொடுத்து விட்டு சென்று விடுவார்கள். ஆனால் இங்கே இருக்கிறவளாம் தெரியும் இங்கே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது என்பது தெரியும். இருந்தாலும் அது ஒரு வாடிக்கையாகவே வச்சிருக்கிறார்கள். அதாவது இந்த சான்றிதழ் கொடுப்பதை ஒரு வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். அது போன்று இவர் ஒரு சான்றிதழை கொடுத்திருக்கிறார். ஆமாம், அவர்களுடைய பேச்சை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாம், குறைந்தபட்சமாக இவர்கள் வைத்திருக்கும் கோரிக்கையின் அடிப்படையில் அவங்க அந்த நிதியை ஒதுக்கினா தமிழகம் ஒருவேளை அவர் சொல்லும் அளவிற்கு அது போதும். இப்போ தொடர்ந்து தமிழகம் வந்து முன்னோடி மாநிலத்தை தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு வைத்திருக்கிற கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்தாலே போதும். சான்றிதழை தவிர நமக்கு தேவை நிதி திட்டங்கள், அதன் மூலம் தான் தமிழ்நாடு வளம்பெற முடியும். சான்றிதழை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. எனவே முதலமைச்சர்களுக்கு கோரிக்கை ஏற்று அவரை ஸ்ரீரங்கத்தை இந்த புராதன நகரத்தை பட்டியலில் சேர்க்க வேண்டும், மற்ற திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்க வேண்டும்.
அதன் மூலமாக தமிழ்நாடு வளர்ச்சி அடைறதுக்கு நிறைய வாய்ப்பு. அதுதான் உண்மையில வந்து முன்னோடி மாநிலமாக திகழ்வதற்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்றோம். அடுத்த செய்தி, தண்டனை காலத்தில் பாதிக்கு மேல் சிறையில் அனுபவித்த விசாரணை கைதிகளை விடுவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு தொடர்ந்து பல வருடங்களாக இதற்கான ஒரு அங்கங்க ஒரு இது குறித்தான விவாதங்கள் போய்கொண்டேதான் இருக்கு. ஏன்னா இது குறிப்பிட்ட விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏறக்குறைய இந்தியா முழுவதும் 381,000 சிறை கைதிகள் இருக்காங்க. அதற்கு பாதிக்கு மேல 254,000 பேர் விசாரணை கைதிகள் அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ ஓரளவுக்கு இங்க விசாரணையே இருக்கும் பொழுது அவங்க தண்டனை ஒருவருக்கு வந்து ஒரு 6 மாதங்கள் ஒரு தண்டனை கிடைக்குமே, ஆனால் ஏறக்குறைய அவர் ஏற்கனவே 4 மாதங்கள் விசாரணை அடிப்படையில் இருக்காரு. மீண்டும் 6 மாதம் அப்படின் போது அவருக்கான அவர் ஏறக்குறைய வந்து 1 வருடங்களுக்கு அடிப்பதாக ஒரு விஷயம் பார்க்கப்படுது. இது வந்து ஒரு குறைவான விஷயம் மட்டுமே தான். அந்த ஒரு இடத்துல இந்த 2 மாதத்துக்குள் பணியை முடிக்க ஒரு நீதிபதி அளவிலான ஒரு போய் அதை அங்கு கண்காணிப்பு ஏற்படுத்தி கொண்டு இவர்களை வந்து விசாரணை கைதிகளை விடுவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நீண்ட நாள் கோரிக்கையின் அடிப்படையிலும் உச்சநீதிமன்றம் தற்போது இது குறித்தான ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கிறது. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல உத்தரவு. உச்சநீதிமன்றம் கொடுத்த உத்தரவு ஒரு பொதுநல வழக்கின் அடிப்படையில் இந்த உத்தரவு கொடுத்துருக்கிறார்கள். வழக்கு எப்படி இருந்தாலும் சரி, உத்தரவு நல்ல உத்தரவு. ஏனென்றால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே 2.5 லட்சம் மக்கள் விசாரணை கைதிகளாக சிறையில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கப் போகிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு வழக்கில் ஒருவேளை 6 மாதம் கிடைக்கலாம், 10 வருஷம் கிடைக்கலாம், 7 வருஷம் கிடைக்கலாம். ஆனால் என்ன தண்டனை கிடைக்கும் என்று தெரியாமலே அவர்கள் சிறையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் 6 வருஷம் சிறையில் இருந்த பிறகு அவருக்கு 3 ஆண்டு தான் தண்டனை இந்த தீர்ப்பு வந்தால் அவர்கள் அதிகமாக சிறையில் இருக்கிறார்கள். எனவே இதுபோன்ற துன்பங்களை அவர் அனுபவிக்க வேண்டாம், அவர்களை வந்து விடுதலை செய்யுங்கள். இதை வந்து மாவட்ட நீதிமன்றங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நீதிபதிகள் ஜெயிலுக்கு சென்று அவருடைய நிலைமைகளை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் இந்த விடுதலை உத்தரவை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நல்ல உத்தரவு. அதாவது சிறைக்கு போனவர்கள்லாம் குற்றவாளிகள் சொல்ல முடியாது, சந்தர்ப்பவாதத்திலும் சிலவர்கள் சிறையில் இருக்கிறார்கள் விசாரணை கைது என்ற முறையில். எனவே அவர்களை ஜாமீனிலோ அல்லது முற்றுநலமாக விடுதலையே செய்தால் அவர் வெளியில் வந்து வேறு குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வார்கள். எத்தனையோ பேர் குடும்பத்தை விட்டு உறவுகளை விட்டு தான் சிறையில் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த குடும்பத்தோடு இணைந்து குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும், ஒரு திருந்தியும் வாழ்றதுக்கு வாய்ப்பு நிறைய. நீங்கள் சொல்றது அடிப்படையில் பார்க்கும்பொழுது உண்மையான குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் என்பது மாற்றுக்கருத்து கருத்து கிடையாது. ஆனால் விசாரணை கைதிகள் இல்லையா, அந்த ஒரு சூழ்நிலை கருதி விசாரணை கைதிகளாகவே இருக்கும்போது எப்போதான் எனக்கு வந்து தண்டனை கிடைக்கும், ஒன்று வெளியில் விடுங்க இல்லை என்னை தூக்கி உள்ளே போடுங்க என்ற ஒரு கருத்து தான் இருக்கும். அந்த ஒரு அடிப்படையில் இதுக்கு பார்க்கும்போது கூட இது 2014 நம்ம செப்டம்பர் மாதம் பேசிக்கொண்டிருக்கோம். ஆனால் இதற்கான ஒரு முன் விஷயம் என்பது 2005 இதற்கான மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2008 இது குறித்தான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 2014 மீண்டும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு, அதை அதான் நம்ம நீங்கள் குறிப்பிட்டது போல செயல்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் நீதித்துறை போன்ற விஷயங்கள் வந்து இதெல்லாம் அதாவது எதற்கெதற்கோ ஒரு அவசர நடவடிக்கை, உடனடி நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு நியாயமான விஷயங்கள் அடிப்படையில் இதற்கான ஒரு நடவடிக்கை இப்போதாவது எடுத்தால் கண்டிப்பாக அந்த விசாரணை கைதிகள் மகிழ்ச்சியாக கண்டிப்பாக உத்தரவிட்டு இருக்கிறார்கள். ஆனால் கண்டிப்பாக எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். இப்போ அது போன்றுதான் இப்போது பார்த்தீங்கன்னா நீ இந்த போலீஸ் அதிகாரியுடைய அஜாக்கிரதை மற்றும் ஒரு நீதித்துறை சார்ந்த மற்றொரு அதோடைய சார்ந்தது தான் இந்த பாருங்க. போலீஸ் சித்திரதைக்கு உள்ளான பெண் ஹைகோர்ட்டில் ஆஜர், சென்னை ஹாஸ்பிட்டல் அனுமதி எண்ணி. இப்போ நீங்கள் செய்தி பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு இடத்துல ஒரு கொலை நடக்கிறது. அந்த கொலைக்கு சம்மந்தப்பட்டவரா இல்லையா என்பது தெரியாது. ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு விசாரணைக்கு செல்கிறார்கள். பெண்களை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து 6 மணிக்கு மேல் வைத்திருக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த 6 மணிக்குள்ளே அவருடைய விசாரணை நடத்தும்போது ஒரு பெண் போலீஸை வைத்து தான் நான் போலீஸார் விசாரணை நடத்த வேண்டும்னு ஒரு சட்டம் இருக்கிறது. ஆனால் இதையே மீறி ஒரு பெண்ணை 4 நாட்கள் உள்ளே வைத்து அடித்து உதைத்து சித்திரவதை செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அதுடைய வழக்கு தான் இப்போது உச்ச நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறது. அதாவது ஒரு வீட்டில் பணிபுரிகிறாங்க ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அந்த வீட்டு உரிமையாளர் கொலை செய்யப்படுகிறார். அந்த ஒரு அடிப்படை விசாரணைக்காக கூட்டு செல்கிறார் என்பது யதார்த்தமான விஷயம்தான். வீட்டில் பணிபுரிகின்ற பெண்ணை வந்து ஒரு விசாரணைக்காக அடைத்து செல்கிறாங்க. ஆனால் அந்த விசாரணை எந்த விதத்தில் நடைபெறுகிறது, இவங்களுக்கு அதை கொடுக்கக்கூடிய அடுத்ததின் அடிப்படையில் அவங்க வந்து அவருடைய விரல்களில் வந்து ஊசி குத்துதல் போன்ற அதாவது பெரிய ஒரு மன உளைச்சலையும் உடல் உளைச்சலையும் ஏற்படுத்தியிருக்காங்க காவல்துறையினர். இதை வந்து கடும் கண்டனம் தெரிவித்திருக்கு. இது குறித்தான வடக்கு நீதிமன்றத்தினத்தை வந்து இது விசாரணைக்கு வரும்பொழுது மற்றும் ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அதாவது சமீப காலத்தில் வந்து அட்வொகேட்டுக்கும் போலீஸுக்குமான தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கு. அந்த ஒரு இடத்தில் பார்க்கும் பொழுது நேற்றைய தினத்தில் அந்த குறிப்பிட்ட ஒரு இன்ஸ்பெக்டர், அதாவது அந்த உடுமலைப்பேட்டை ஆய்வாளர் தவமணி என்ற ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு இளம் வழக்கறிஞர் ஒருவர் எதிர்பாராத விதமாக தாக்கியுள்ளார். அதாவது கண்ணத்தில் ஒரு அறை விட்டு நீலாம் மனுஷனா இந்த ஒரு வந்து இந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு பெண்மணியை தாக்கி இருக்கீங்களே எந்த விதமான ஒரு அடிப்படை முகாந்திரம் இல்லாமல் சொல்லிட்டு ஒரு கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இது கூட நீதிமன்ற வளாகத்திலே நேற்று தினத்தில் அரங்கேறியிருக்கிறது. அதாவது ஒரு கொலை குற்றவாளி இனி உறுதி செய்யப்பட்ட பிறகு தண்டனை என்பது அது ஒரு விஷயம், அது ஒரு விஷயம். அதுலேயும் பெண்ணியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு விதிமுறை இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கொலை குற்றவாளி இது கொள்ளைக்காரன் இல்லை ஜெயிலிருந்து வெளில வரும்போது பார்த்துட்டிங்கன்னா போலீஸ் விசாரணை கூட்டும்போது ராஜனனை நடந்து அவர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அங்கே என்ன நடக்கிறது? ஆனால் ஒரு பெண்ணை நடக்க முடியாமல் வெளியில் கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். இப்போ குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கவில்லை, குற்றவாளியா என்று கண்டுபிடிக்கவில்லை, விசாரணை என்னும் போது அவர்களை எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அப்போது போலீஸார் வந்து எவ்வளவு தூரம் பாரபட்சம், அதாவது வசதியானவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள், பெரிய குற்றங்களை கூட அதை சாதாரண குற்றமாக்கி அதுக்கான அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அந்த போலீஸ் நிலையத்தில் செய்து கொடுக்கிறார்கள். ஆனால் நடுநிலை மக்கள், அப்பாவி மக்கள் எதுவும் செய்ய முடியாத நிலைமை. அதை 4,200 கோடி ரூபாய் பாக்கி வைத்துள்ள விஜய் மல்லையா ஆமாம் விஐபி அந்தஸ்தில் இருக்கிறார். ஆனால் இங்கே ஒரு 1,000 ரூபாய் கடன் வைத்த நபர் வந்து உடனே பேங்க் லிஸ்ட் ஓட்டிடுவாங்க. 17 வங்கிகளிடம் 4,200 ரூபாய் கோடி வைத்திருக்கும் விஜய் மல்லையா. அதான் இந்த ஒரு நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த பாரபட்சம் இதே தான் வந்து காவல்துறையினரும் மேற்கொண்டே வருகிறார்கள் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அதை கொள்ளைக்காரனுக்கும் கொலைகாரனுக்கும் வந்து ராஜ மரியாதை, இது போன்று சில்லறையை சம்மந்தப்பட்டவர்களுக்கு வந்து அடி உதை மிதி இது கடுமையான குற்றம். இது போன்ற நிலையை போலீசார் நீதித்துறையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் இது போன்ற வழக்குகள் அதாவது நீதித்துறையின் கவனத்திற்கு வரும்போதெல்லாம் மிக மிக ஒரு கடினமான கண்டனத்தை நீதித்துறை பதிவு செய்யதான் இருக்கிறது. அதை நம்ம குறைத்து சொல்வதற்கு இல்லை. ஆனால் இருந்தால் கூட அங்கு ஒரு தலையாட்டிக்கின்ற அந்த காவல்துறை அதிகாரிகள் மீண்டும் வரும்பொழுது எங்களுடைய ஏரியாக்கு வந்துட்டீங்களா, எங்களுடைய ஸ்டேஷனுக்கு வந்தால் நாங்கள் தான் ராஜா என்ற ஒரு அடிப்படையில் தான் அவங்க தொடர்ந்து இது போன்ற ஒரு நகரங்களை நடந்து கொண்டே இருக்கிறார்கள். நகரங்களை விட கிராமங்கள், இப்போ உடுமலைப்பேட்டை கிராமங்களில் இதுடைய போலீஸுடைய அத்துமீறல் அதிகம். ஏன்னா அவங்க தான் நீங்கள் சொன்ன மாதிரி ராஜா, அவர்கள் வைத்ததான் சட்டம். நீ குற்றவாளி என்றால் நீ குற்றவாளி, இவன் குற்றவாளி இல்லை என்றால் இல்லை தான். அவர்களே அங்கு ஒரு தீர்ப்பை செய்து அதற்கான என்ன சமரச திட்டத்தை வகுத்து செயல்படுகிறார்கள். இந்த முறையை ஒழிக்க வேண்டும். காவல் நிலையங்களில் அரங்கேறியும் கட்ட பஞ்சாயத்து பல்வேறு தலைப்புகள் நம்ம வந்து பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம் இல்லைங்களா? இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். அடுத்து மற்றொரு நீதித்துறை தொடர்பான வழக்கே வழக்கு இல்லையா, நில அபகரிப்பு வழக்கு. மூக்க அழகிரிக்கு நிரந்தர முன்ஜாமீன் வழங்கி மதுரை ஐகோர்ட் உத்தரவு அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. ஆமாம், ஏறக்குறைய அவரை வந்து வழக்கு பதிவு பண்ண உடனே கைது நடவடிக்கைக்கு அங்குள்ள அதிகாரிகள் ஈடுபட்டு இருந்தார்கள். ஆனால் நல்லோட மேலிடத்திலிருந்து சரியான உத்தரவு போகவில்லை என்பதற்காக வெயிட் பண்ணி இருந்தார்கள். அவர் முந்தி கொண்டார், டக்னி ஜாமீன் போனார். ஏறக்குறைய செப்டம்பர் 3 வரைக்கு அவருக்கு இடைக்கால முன்ஜாமீன் அளித்தார்கள். மேற்கொண்டு அதனுடைய விசாரணையை நிரந்தர முன்ஜாமீன் அளித்திருக்கிறார்கள். அதாவது நில அபகரிப்பு வழக்கு தான் வழக்கா? வேற அரசாங்கத்துக்கு 44 சென்ட் நிலத்தை ஆக்கிரமித்தலாக எழுந்துள்ள புகார். அதாவது தினமும் அழகிரியாக இருந்தாலும் கூட தினமும் காலை 10 மணிக்கு காவல் நிலையத்தில் கைது கையெடுத்து போட்டிவிட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு உத்தரவோடு தான் அவருக்கான முன்ஜாமீன் இருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஏன்னா அவர் ஜாமீன்ல இருந்தா கூட அவர் டெய்லி தினசரி 10 மணிக்கு வந்து இந்த நில அபகரிப்பு தடுப்பு காவல் நிலையத்தில் போய் கையெழுத்துப்பட வேண்டியா இருக்கிறது. அதனால அவரு மதுரையிலே இருந்து இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. நீதித்துறையை கடந்து மற்றொரு அண்டை மாநில செய்தி. இந்த மாநிலத்தையும் ஒட்டியில் மிக முக்கியமான ஒரு செய்தி, முல்லை பெரியார் அணைப்பகுதியில் கட்டுமான பணிகள் கேரள அரசுக்கு தடை, தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு அப்படின்ற ஒரு செய்தி. தொடர்ந்து கொண்டிருக்கும் முல்லை பெரியார் பிரச்சனைக்கு ஒரு குட்டு வைத்திருக்கிறார்கள் பசுமை தீர்ப்பாயம் என்ற அடிப்படையில் வந்திருக்கும் மற்றொரு செய்தி. அதாவது முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை 142 உயர்த்தலாம், ஆனால் 130 மேல் உயர்த்த மாட்டோம். உயர்த்தினால் அந்த அணை பலவீனமாக இருக்கிறது, அணை உடைந்தால் இடிக்கு மாவட்டமே அழிந்து போய்விடும் என்ற குற்றச்சாட்டு என்றதான் கேரள அரசு சொல்லிக்கொண்டிருந்தது. ஆனால் சென்னை உச்சநீதிமன்றத்துடைய குழு ஆய்வு செய்து அணை பலமாக இருக்கிறது, 142 உயர்த்தலாம் என்று ஒரு அருமையான தீர்ப்பை வழங்கியது. அதற்கான நடவடிக்கைகளை இப்போ மத்திய நமது மாநில அரசு எடுத்துக்கொண்டு இருக்கிறது நீர்மட்டத்தை உயர்த்துவதற்காக. முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கூட 142 அடியில் 152 கூட என்ன உயர்த்துவதற்கான நடவடிக்கை எடுப்பேன் என்று உறுதியளித்து விவசாயிகளை மகிழ்ச்சிப்படுத்தியிருக்கிறார். இந்த நிலையில்தான் அதாவது கேரள அரசால் வேறு எதுவுமே செய்ய முடியவில்லை. ஏன்னா தீர்ப்பு அப்படியே ஆகிவிட்டது. அதனால தான் அதாவது அணைக்கு வர நீர்பிடிப்பு பகுதி இருக்குல்ல,
அதில் வந்து நாங்கள் அந்த புலிகள் சரணாலயத்துக்கு வருகிறவர்களுக்கு வாகனங்கள் நிறுத்துவதற்காக கட்டடம் கட்டுகிறோம் என்று மணலை குவித்து இருக்கிறார்கள். அதோடைய என்ன நோக்கம் அப்படின்னா, நீர்பிடிப்பு பகுதியில் இது கட்டட பணிகளை கொண்டு வந்தால் அணைக்கு நீர் சொல்வது குறையும். அதாவது நீங்க எதை பண்ணாலும் அங்கே விட மாட்டோம் அப்படின்றதுதான். 146 அடியே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தீர்ப்பு. இதில் நீங்க 152 அடி வரை செயல்படுத்தி தீர்வு தமிழக முதல்வர் சூழ்நிலையுள்ளார், ஆனா விட மாட்டேன்னா அவங்களோட தற்போது அதற்கும் பசுமை வாகன பாதுகாப்பு மையத்தை வந்து ஏற்படுத்திய தீர்வும் அப்படின்னா, ஆனா அதற்கும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் தற்போது ஒரு குட்டு வைத்திருக்கிறது. தொடர்ந்து அந்த இடத்தில் கட்டுமானம் உள்ளிட்ட எந்த ஒரு பணிகளையும் கேரள மாநில அரசு மேற்கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு கூடுதல் உத்தரவையும் வெளியிட்டாங்க. வந்து அணைகளை சுற்றி வந்து கட்டுமான பணிகள் நடைபெற கூடாது, ஏன்னா வந்து அது நீர்பிடிப்பு பகுதி. ஏன்னா புலிகள் சரணாலயத்திற்கு வந்து கார் பார்க்கிங் தானே கட்டக்கூடாது, அப்ப நான் இன்னொன்று கட்டுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அரசாங்கம். ஆனால் அதற்கும் சேர்த்தே குட்டு வைத்திருக்கிறது. எந்த விதமான எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. அசிட்டிஸ் எப்படி இருந்ததோ, அணை பகுதி எப்படி இருந்தோ அப்படி இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறார்கள். இனிமேல் அவர்களை கட்டட பணிக்குள்ள குவித்த மண்ணுகளையும் கற்களையும் அகற்ற வேண்டிய நிலைமையில் அவர்கள் இருக்கிறார்கள். கண்டிப்பாக. அடுத்து மற்றொரு செய்தி, தீபாவளி நெருங்குகிறது இல்லையா, பண்டிகை காலங்கள் ஏறக்குறைய செப்டம்பர் மாதம் ஆரம்பித்தாலே பண்டிகைகள் ஆரம்பமாகிவிடும் என்றே நாம் சொல்லலாம். தமிழகம் பொறுத்தவரை இந்த பண்டிகை, வெளியூர் செல்லக்கூடிய பிரயாணிகள், குறிப்பாக இந்த தனியார் பேருந்துகளோட பயன்பாடு, இது மூணையும் நம்ம நெருங்கி பேசியே ஆகணும் இல்லையா. அந்த ஒரு இடத்தில் இந்த ஆம்னி பஸ் கட்டணம் 20% அதிகரிப்பு 10ஆம் தேதி முதல் அமலாகிறது அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. இதற்கு ஆம்னி அதாவது உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக பல்வேறு விஷயங்கள் வந்து சொல்றாங்க. அதாவது தொடர்ந்து கொண்டிருக்கும் டீசல் விலை, குறிப்பாக கடந்த 18 மாதங்களில் 15 முறை ஏற்றப்பட்டுள்ளது டீசல் அப்படின்றாங்க. 1 லிட்டர் டீசல் விலை 12 ரூபாய் அதிகரித்துள்ளது அப்படின்றாங்க. சுங்கச்சாவடி கட்டணம் ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் ஒரு முறை ஏற்றுகிறார்கள், அப்ப நாங்க என்னதான் பண்றது. அந்த ஒரு இடத்துல தான் நாங்கள் வந்து தவிர்க்கவே முடியாமல் இதை ஏற்றுக்கொள்கிறோம் அவங்களுடைய கோரிக்கையாக வைக்கப்படுகிறது. ஆனா இதை பொதுமக்கள் எப்படி பாக்குறாங்க? இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு பதவியேற்ற உடனே செய்த முதல் வேலை வந்து பஸ் கட்டணத்தை உயர்த்தினது. அதற்கு காரணம் வந்து அந்த துறை வந்து இழப்பீடு நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது, அதை ஓரளவு சரி கட்ட வேண்டும் என்று பஸ் கட்டணத்தை உயர்த்தினார்கள். அதற்கு எதிர்ப்பு, எல்லா கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தன. அதனால் முதலமைச்சர் வழக்கம் போல் எதிர்க்கொண்டு அசரமாட்டார்கள், எதிர்க்கும் அசரவில்லை, எதை ஒரு சிறு விலை சிறு குறைப்பு கூட செய்யவில்லை. இப்போ இவர்களும் நியாயமான கோரிக்கைகளை சொல்கிறார்கள். அதான் டீசல் விலை உயர்ந்துறது, ஸ்பேர் பார்ட்ஸ் விலை உயர்ந்து கொண்டு போகிறது, சுங்கச்சாவடியை வந்து கூட்டி கொண்டு போகிறார்கள். சரி, அதற்கும் ஒரு நியாயம் இருக்கிறது, அதற்கும் ஒரு நியாயமான விலை. இப்போ வந்து 600 ரூபா கட்டணத்தை 660 ரூபாய் உயர்த்த போகிறோம் என்று சொல்கிறார்கள். நான் சொல் இப்போ நமது சொல்வதெல்லாம் இதோடு நிறுத்தி கொள்ளுங்கள். அதாவது அதாவது விலை உயர்வு தக்க நீங்கள் கட்டணத்தை உயர்த்திருக்கிறீர்கள், சரி ஓகே, ஆனால் இதோடு நிறுத்தி கொள்ளுங்கள். அதற்காக சனிக்கிழமை ஒரு ரேட்டு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு ரேட்டு, திங்கக்கிழமை ஒரு ரேட்டு என்று வைக்க வேண்டாம் என்று சொல்கிறார். இதுதான் நம்முடைய பொதுமக்கள்கிட்ட கோரிக்கை. தீபாவளி நெருங்கி விட்டால் எல்லா கட்டணத்தையும் தாண்டி விடுகிறது. அப்போது மக்களுக்கு என்ன நெருக்கடி என்றால், எப்படியாவது ஊருக்கு போயாக வேண்டும். 600 ரூபா டிக்கெட்டு, 1500 ரூபா இருந்தாலும் வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லாமல் செல்ல வேண்டி இருக்கிறது. எனவே குறிப்பிடுது போல அந்த இந்த பண்டிகை நாட்களுக்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, கோயம்பேடு பணிமனையில் சென்று அந்த துறை சார்ந்த அமைச்சரின் கீழே வந்து அதிகாரிகள் வந்து பெரிய நடவடிக்கைகள் எடுப்பாங்க. பல பஸ்ஸுகளை வந்து லைசன்ஸ் ரத்து செய்வாங்க, பல அபராதங்கள்லாம் விதிப்பாங்க. ஆனால் இது ஒரு தொடர் நடவடிக்கையாக எடுக்கப்பட்டாலுடைய இவங்களோட தனி சாம்ராஜ்யம் என்பது இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அரசாங்கம் எந்த விதமான ஒரு வரைமுறையும் வைக்கவில்லை இவர்களுடைய விலை உயர்வுக்கு. அவர்கள் நினைத்து தான், அதாவது கடந்த 18 மாதங்களில் 15 முறை ஏற்றப்பட்டது அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் இவங்க சும்மா இல்லையே, அது கடந்த மே மாதம் 1ஆம் தேதி ஆம்னி பஸ் கட்டணத்தை 5% உயர்த்தினாங்க. தற்போது செப்டம்பர் மாதம் 2வது முறையாக உயர்த்துறாங்க. அப்போ இவங்களும் வந்து இவங்களுக்கான விலையை எண்ணெய் நிறுவனங்களே உயர்த்து கொள்ளலாம் என்ற நிலைமை இவங்களே எதிர்கான அரசு வந்து உரிமையாளர்களை அழைத்து பேசி என்ன பிரச்சனை, இப்போது உள்ள நிலைமை என்ன என்று ஆராய்ந்து, இப்போது அரசுக்கு பஸ் கட்டணத்தை உயர்த்தினார்கள், அது போன்று உங்களுக்கு இப்போது இவ்வளவு இருக்குது, இவ்வளவுதான் கட்டணம், நீங்கள் இதர நாட்களில் இவ்வளோ கட்டணம், பண்டிகை நாட்கள் இவ்வளோ கட்டணம் என்று ஒரு வர நிர்ணயம் இதுதான் என்று சொல்லிவிட்டால் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அதற்கான நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும். மற்றொரு செய்தி, நேற்றைய தினத்தில் மிக முக்கிய இடத்தை பிடித்த ஆசிரியர் தினம், நாடெங்கிலும் உற்சாக கொண்டாட்டம், பிரதமரின் நேரடி உரை, மாணவர்கள் பங்கேற்பு அப்படின்ற பல்வேறு தளங்களில் இது குறித்து விவாதங்கள் போய்கொண்டே இருந்தால் கூட, ஆசிரியர் தினத்தில் 300 ஆசிரியர்கள் கைது அப்படின்ற ஒரு சோக சம்பவம் நேற்று அரங்கேறி தான் இருக்கிறது. குறிப்பாக அந்த வெயிட்டேஜ் முறை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர் போராட்டங்கள், அதன் உச்சகட்டமாக நேற்றைய ஆசிரியர் தினத்திலே ஆசிரியர்கள் 300 பேர் கைது, போராட்டம், ஆர்ப்பாட்டம், சாலை முறையில் காவல்துறை தடியடி போன்ற விஷயங்கள் நேற்றைய தினத்தை அரங்கேறி இருக்கிறது இல்லையா. வழக்கமாக ஆசிரியர் தினம் வந்து ஒரு அமைதியான கோட்பாடோடு பெய்கிட்டு கொண்டிருக்கும்,
அசைத்தனம் வரும் போகுங்கிற முறையில் இருந்தது. இந்த வருஷம் அதை மத்திய அரசு அது கொஞ்சம் அந்த உஷார்படி அதாவது அதை அந்த அதனுடைய எதிர்பார்ப்பு அதிகரித்தது. எப்படி என்றால் குரு உற்சவ விழாவாக கொண்டாட வேண்டும், சமஸ்கிருத வாரம் கொண்டாட சொன்னார்கள், அதற்கு எதிர்ப்பு பிறப்பிட்டது. மாதிரி குரு உற்சவ வாரமாக அந்த தினமாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பித்ததுனால வந்து ஆசிரியர் தின விழா பரபரப்படைந்து விட்டது. இங்கு ஒரு தடவை அதை வாபஸ் பெற வேண்டும் என்றார்கள். சரி, ஏதோ ஒரு வழியில் இப்போ குரு உற்சவ விழா வாபஸ் பெறப்பட்டு விட்டது, அது நாம் கொண்டாடவில்லை. நாம் வந்து முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் தேதியை குடிய நம்ம ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். இங்கு சிறந்த ஆசிரியர்கள் 377 பேருக்கு நமது கல்வி அமைச்சர்கள் நல்லாசிரியர் விருது வழங்கினார்கள். டெல்லியில் ஜனாதிபதி அவர்கள் 357 பேருக்கு நல்லாசிரியர் விருது வழங்கினார்கள். எல்லாரும் இப்போ எல்லா மேடைகளும் பேசும்போது ஆசிரியர்கள் அர்ப்பணிப்போடு பணியாற்ற வேண்டும். ஓகே, சரிதான். ஆசிரியருடைய உயர்ந்த நிலை எழுத்தறிவித்தவன் இறைவன். அந்த இறைவனுடைய வைக்கிற இறைவனை போற்றக்கூடிய நிலையில் இருக்கிறவர் ஆசிரியர்கள். ஆனால் அந்த தன்மையோடு இப்போ உள்ள ஆசிரியர்கள் நடந்து கொள்கிறார்களா இல்லையா என்பது வேறு விஷயம், அது வேறு கட்டும். ஆனால் இந்த ஆசிரியர்கள் ஒவ்வொரு கோரிக்கைகளுக்கும் தெருவில் இறங்கி போராட வேண்டியாக இருக்கிறது. அதாவது ஆசிரியர்கள் மாணவர்கள் வழிகாட்ட வேண்டும், நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், அந்த நற்பண்புகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எல்லாரும் சொல்கிறார்கள். ஆனால் அப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆசிரியர்கள் சில கோரிக்கைகளுக்காக தெருவில் இறங்கி போராடுறது, உண்ணாவிரம் இருக்கிறது, மறியல் செய்வது போன்ற நிலையில் அது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கு. அதுபோல் அந்த பட்டதாரி ஆசிரியர்கள் ஒரு சாதாரண விஷயம்தான். கண்டிப்பாக நேற்றுக்கு நீங்கள் சொல்லும் போது கூட இந்த ஒரு விஷயத்தில் நேற்று கூட இந்த பல்வேறு விமர்சனங்கள் வந்தது. குறிப்பாக நேற்றைய தினம் ஆசிரியர் தினமா அல்லது மாணவர் தினமா, மாணவர்களிடையே உரையாற்றி நரேந்திர மோடி ஏன் டீச்சர்ஸ் கிட்ட பேசலை, ஒருவேளை அவர் வந்து ஆசிரியர்களிடம் உரையாற்றி இருந்தால் இது போன்று பல்வேறு கோரிக்கைகளை அவரிடம் வந்து நேரடியாக வைத்திருப்பார்கள் என்ற ஒரு இடத்தில் தான் மாணவர்களிடம் மட்டுமே ஒரு உரையாடிய நரேந்திர மோடி அப்படின்னு ஒரு விமர்சனம் கூட வைக்கப்பட்டது. ஏன்னா நீங்க சொல்றது கூட அது ஒரு அதை ஒட்டி தான் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது இல்லையா? எனவே இந்த ஆசிரியருடைய குறைபாடுகளை பேசி தீர்த்து, அதாவது இந்த பட்டதாரி ஆசிரியர்கள் பல 15 நாட்களாக தெருவில் இறங்கி போராடுகிறார்கள். அவர்கள் பெண்கள் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். ஏன்னா அவர்கள் வயதாகி சென்று கொண்டு இருக்கிறது. இந்த வெயிட்டேஜ் முறையை கொண்டு வந்து அவர்களுக்கு பணி கொடுக்காமல் இருப்பதனால் இந்த அவர் குடும்பம் கஷ்டப்படுகிறது. மனைவி குழந்தைகள் கணவர்கள் என்று அவரை சார்ந்தவர்கள்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த நிலைக்கு முதலமைச்சர்கள் தீர்வு காணுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆசிரியர் தினத்தில் அதை ஒரு பரிசாகவே வெயிட்டேஜ் முறை ரத்து என்பதை ஒரு பரிசாக அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அப்பீலுக்கு சென்று இருக்கிறார்கள். ஆசிரியரை வந்து ஒழுங்கா வச்சுங்கப்பா, அப்பதான் மாணவர் சமுதாயம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கோரிக்கை தான் எடுக்கிறது. இன்றைய தினத்தில் நம்ம பல்வேறு செய்திகள் பார்த்தோம். மாநிலம், முல்லை பெரியாறு, தேசியம், நீதித்துறை மீதான விமர்சனங்கள், காவல்துறை போன்ற விஷயங்கள் பல்வேறு பார்த்தோம். மீண்டும் நாளையும் நாளைய தினத்திலும் பல்வேறு செய்திகளோடு நாம் சந்திக்கலாம் சார். எங்களை மீண்டும் நாளைய பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.